எல்லோருக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் இளங்கோ பாபு பேசுகிறேன் அதர்வா ஹீரோவாக நடித்து வெளியான படம் தான் பூமராங் இந்த பூமராங் படத்தோட டைட்டிலை கேள்விப்பட்டதுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் பூமராங் அப்படின்றது ஷேப்லே கட்டையிலே செய்யப்பட்ட விளையாடுறதுக்கான ஒரு சின்ன கருவி இதை தூக்கி எறிஞ்சோமுன்னா அது குறிப்பிட்ட தூரம் போயிட்டு திரும்ப தூக்கி எறிஞ்சவங்க கிட்டேயே வந்து சேர்ந்துடும் பூமராங்கோட இந்த குணத்தை வச்சு டைரக்டர் படத்தில் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருப்பாருன்னு நினச்சி பார்த்தா கடைசியில் ஏமாந்து தான் போனேன் படத்தோட முடிவில் ஹீரோ அதர்வா டைட்டில் ஞாபகம் வந்து லைஃப் இஸ் ஏ பூமராங் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க லைஃப்ன்றது பூ மாதிரி நம்ம தூக்கி எரிஞ்சா நம்ம எதை எரிஞ்சோமோ அதுதான் நம்ம கிட்டே திரும்ப வரும் நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்ம கிட்டே நல்லது திரும்ப வரும் இதை தான் நம்ம பெரியவங்க தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைச்சவன் வினை அறுப்பான்னு சொல்லியிருக்காங்க இதையே நம்பூர் பழமொழியில் சொல்லணும்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இன்னும் இதை இலக்கிய வடிவில் சொல்லணும்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அதனால் தாங்க சொல்கிறேன் லைஃப்ன்றது பூம்பராங் மாதிரி அதனால் மற்றவங்களை நோக்கி நம்ம இன்முகத்தை சந்தோஷத்தை வீசினோமுன்னா நமக்கு பதிலாக இன்முகம் சந்தோஷம் திரும்ப கிடைக்கும் கடுகடுப்பாக சிடுன்னு மற்றவங்கள பார்த்து பேசணும்னா நமக்கும் அதே தான் திரும்ப கிடைக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் அதனால் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற பூம்பராங் ரகசியம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்ச விஷயம் மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலையும் நியாயமே இல்லை அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல நான் பிடி ஏன் பிடிக்கலன்ற காரணத்தை கமெண்ட்டில் சொல்லி டிஸ்லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்